ரூபாய்க்கு சரமாரி கத்தி குத்தி தப்பி ஓடிய முயன்ற வாலிபர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கொசவன்பேட்டை காமாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமாரி சிவபாலசாமி தம்பதியரின் மகள் சென்னை தியாகராய கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அதே கல்லூரியில் படித்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்னும் மாணவருடன் நட்பு ரீதியாக பழகி பின்னர் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே பரத் மாணவியை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அவரது பெற்றோரிடம் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் மாணவியின் பெற்றோர் மறுத்ததால் ஆத்திரத்தில் பரத் திடீரென மாணவியின் வீட்டிற்குள் புகுந்து பெண் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மாணவியின் தாய் சந்திரகுமாரி தனது மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரத் அவர்கள் வீட்டிலிருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து சரமாரியாக சந்திரகுமாரியின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சந்திரகுமாரி கூச்சலிட்டதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். இச்சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கிருந்து தப்ப முயன்ற பரத்தை வீட்டிற்குள் தள்ளி பூட்டி வைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் இது குறித்து பெரியபாளையம் சீட்டு காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சந்திரகுமாரியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பரத்தை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.